மின்சார வாகனங்கள், விவசாய நிலத்தில் உரம் தெளிக்கும் ட்ரோன் கருவிகளை குமரகுரு தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்கள் தயார் செய்து அசத்தியுள்ளனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியின் நிறுவனர் அருட்செல்வர் டாக்டர் மகாலிங்கம் 7வது நினைவு நாளை முன்னிட்டு, காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டும் அக்டோபர் 2 முதல் 9 வரை ஆனந்த ஜோதி வார எனும் நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவ எழுத்தாளர்களால் படைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றிய சிறுகதைகளின் தொகுப்பு, குமரகுருவின் பங்கு அமைப்பின் மூலம் சமூக நலன் கருதி 2 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. தொடர்ந்து குழந்தைகளின் சிறந்த தலைமைத்துவம் மற்றும் புதிய முயற்சிக்கான உத்வேகத்தை வளர்ப்பதற்கான தொழில்முறை கல்வி திட்டம் மற்றும் குமரகுரு கற்றல் மேம்பாடு உதவி திட்டம் குறித்து குமரகுரு மாணவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்களின் படைப்புகளுக்கான கண்காட்சியின் புதிய திட்டத்தை IETNS இணை இயக்குநர் மற்றும் தலைவர் பழனிவேல் துவக்கி வைத்தார். இக்கண்காட்சியில் புற ஊதா கதிர் கிருமிநாசினி ரோபோ, உள்நாட்டு தயாரிப்பான மின்சார வாகனங்கள், விவசாய நிலத்தில் உரம் தெளிக்கும் ட்ரோன் கருவி என மாணவர்களின் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தினர். எமரால்டு நிறுவனத்துடன் இணைந்து 21 சிறந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான போட்டி நடைபெற்றது. நான் பவன். ஸோ குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ மகாத்மா காந்தியோட பிறந்தநாளை முன்னிட்டும், எங்கள் ஃபவுண்டர் மகாலிங்கம் ஐயாவோட நினைவு நாளை முன்னிட்டும், ரிமெமரன்ஸ் டே முன்னிட்டும் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச்சுங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து பல ஈவெண்ட்டில் இது ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இப்போதைக்கு 3 ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் லான்ச்சில். ஒன்று ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆரோ மாடலிங் கிளப்பும் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷனும் சேர்ந்து ட்ரோன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 3 ட்ரோன் ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்ப்ரேயிங் ட்ரோன், இன்னொன்று வந்து சர்வைலன்ஸ் ட்ரோன், ஒன்றும் அது இண்டிஜினியஸாக எங்கள் காலேஜ்லேயே 3D பிரிண்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அட்டானமஸாக வந்து தெரிஸ் அ வெஹிக்கிள், அது வந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து யாருமே இல்லாமல் போகும். இது டிஃபென்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க பேசிக்காக. அடுத்து வந்து நம்ம ரிக்லேருந்து லைக் கராஜிலேருந்து பண்ணியிருக்காங்க. அந்த கராஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெர் இஸ் அ ஹீ வெஹிக்கிள், அது வந்து 50 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். அதோட மொத்த காஸ்ட்டே பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய் தான். ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட் லான்ச்சும் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு இங்கே இந்த செலிப்ரேஷன் முன்னிட்டு. ஸோ இதில் இருக்க பசங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 60 பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி. அண்ட் எங்கள் காலேஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் எல்லாத்துக்குமே ஃபண்டிங்கும் எங்களுக்கு ரைஸ் பண்ணி இவ்வளோ சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே அட்டானமஸாக அவங்களே ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமையும் இதுவும் கற்றுக் கொடுத்துருக்கு காலேஜ். ஸோ ஐ தேங்க் ஆர் பிரின்ஸிபல் சார், ஆர் ஜேசி சார், அண்ட் அகெயின் இங்கிருந்த எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர் ஸ்டாஃப்ஸ் முக்கியமாக, அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.